மூன்று நாலு நாள் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் குடி கிடந்துருக்கிறது. சில நேரத்தில் நாங்கள் தேர்தல் நீம் இல்லாமல் தானே இருப்போம். சாப்பிட்டு வாங்கக்கூடிய வழி இல்லை எனக்கு. சாப்பிடலையே காலமே? இங்கே பாரு, என்ன பாரு, காலமே சாப்பிடலையே? ஏண்டா ரெண்டு மூன்று நாளா சாப்பாடு இல்லாம இருந்தானா? சாப்பாடு பழம் ஒன்றும் இல்லை. 11 வயசு பொம்பளை புள்ள, 3 வயசு ஆம்பளை புள்ள என்ற புருஷன் நிம்மதியில் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு கவரோட மருந்தை கொடுத்து என்ன புரிசனி சேர்ந்தது. நான் எந்த நிலையில் துன்பப்பட்டு நான் இருக்கிறேன். உங்கள் வைரவர் கோயிலில் சமையல் நடக்குது, அங்கே வேண்டிகா அந்த வைங்கோ சாப்பிடுவோம்ன்ட்டு இப்போ இந்த வேண்டிகா அந்த வச்சு தான் சாப்பிட்டது. கோயில் சாப்பாடு அப்போ மத்தியானம் கூட ஒன்றும் இல்லை, இப்போ இந்த இடாவுக்கும் ஒன்றும் இல்லை. அப்படி ஒரு நேரம் தான் என்ன செய்கிறார். வணக்கம் நண்பர்களே, இது யூசி விலாக்ஸ், நான் ஜான்ஸ் ஹென்றி. இன்றைக்கு நான் நிற்கிற இடம் வந்து சுன்னாகத்தில் ரொட்டியாலடி என்கின்ற ஒரு பிரதேசத்தில் இருக்கிற சபாதி புள்ளி என்ற ஒரு சின்ன கிராமத்தில் நான் நிற்கிறேன். இந்த ஒரு குடியிருப்பு. இங்கே வந்து நான் வந்த இடத்துல வந்து செல்வம் என்று எனக்கு தெரிஞ்ச ஒரு மனிதன் ஒரு ஆள் வந்து அவரை தேடி நான் வந்தேன். நான் வந்த இடத்துல அவர்கிட்ட குடும்பத்தை நான் பார்க்கும் பொழுது சரியான ஒரு மன உளைச்சலாக போயிட்டுது. அதாவது இந்த காலகட்டத்தில் இருக்கிற பொருளாதார நெருக்கடியால் அவர் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். அன்றாட உணவுக்கே ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்குது. அவர்கிட்ட வீட்டை பார்த்தாலே பார்க்க முடியாத நிலைமையிலான அந்த வீடு இருக்குது. அந்தளவுக்கு மிக கொடிய வறுமையினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க இந்த குடும்பத்தை உங்களுக்கு காட்டணும் என்று நான் நினைச்சேன். அதனால தான் இந்த வீட்டை நான் இப்போ போகிறேன், வாங்க போகலாம். அம்மா வணக்கம். இதுதான் இந்த வீடு. ஒரு வீட்டு திட்டம் கொடுத்தா கூட ஓரளவுக்கு வீடு நல்லா இருக்கும். இது வெறும் 4 தூணை போட்டுட்டு அதுக்குள்ள தான் இவை என்ற வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கு. ஒரு சிவர் கூட இல்லை, இடையில் தரப்பால் சுற்றி வேற காட்டிட்டு அதில் வாழ்ந்து கொண்டிருக்கணும். உலகத்துக்கும் அவருக்கு பிள்ளைகள் எல்லாம் இருக்கணும். பொம்பளை பிள்ளைகள் என்னென்ன அவங்கள வாழ்க்கை போய்கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு துன்பமான விஷயந்தான். வீட்டின் நிலையை நீங்கள் போய் பார்த்துருப்பீங்கள். இன்னும் ஒரு சரியான ஒரு கட்டமைப்பு கூட இல்லாமல் வீட்டு திட்டம் கொடுத்த வீடு கூட அங்கங்கே ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இது வெறும் 4 தூணை போட்டுவிட்டு தரப்பாலால் சுற்றி வேற காட்டிட்டு என்னை வாழ்க்கை போய்கொண்டிருக்கு. இப்போ நாங்கள் வந்த இடத்துல செல்வன் என் அம்மா சந்திச்சு நாங்கள் அவோட கதைக்கு போகிறோம். வணக்கம் அம்மா. எப்படி சுகமாக இருக்கிறீங்களோ? சுகமாக இருக்கிறோம். சரியான கஷ்டம். நான் பாதிக்கப்பட்டவள், திக்கற்றவள். என்ன பிள்ளை எல்லாம் 90 91 பூகம்பம் படிச்சு என்ற பிள்ளையெல்லாம் பறி கொடுத்து நான் கிடந்து ரோட் ரோட்டாக என்ற பிள்ளையில அலைஞ்சி திரிஞ்சு தேடி 4 பிள்ளையில ஆம்பளை பிள்ளையில காண இல்லை. பெத்ததாக இருப்பாள் வீட்டில். ஒரு பிள்ளை 2 வருஷத்துக்கு பிறகு விட்டாங்கள். அவனே மாடி அடின்னு அடித்து அவன்கிட்ட விக்கிட்டு நிவர்த்த காரணாக போனான். உழைப்பில்லை, வரிப்பில்லை, அவனும் பெரிய துன்பத்தில் இருக்கிறான். என்று இன்னொரு மகன் 8 பிள்ளைகளை பெத்தனான். கடைசியாக எனக்கு மிஞ்சினது 2 ஆம்பளை பிள்ளை தான். மற்றதெல்லாம் பறி கொடுத்துட்டு அண்ணாத மாதிரி இருக்கிறேன். அன்றாடி சாப்பிட்றதுக்கோ இருக்கிறதுக்கு வீடோ இல்லாடி காணியோ பூமியோ ஒன்றும் இல்லை. என்ற பிள்ளைகள் தேடி வச்ச பொருள் பண்டங்கள் ஒன்றுமே இல்லை. இந்த காணி வந்து உங்களுக்கு எப்போ இங்கே வந்த நீங்கள் இந்த காணி என்னென்று வந்த உங்களுக்கு காணி வந்தது பரம்பரையாக இருக்கிறவங்க இவங்களோட அம்மம்மா பூட்டம்மா எல்லாரும் இருக்கிற காலத்திலேயே நாங்கள் இருக்கிறோம். இப்போ 100 வருஷத்துக்கு மேலே இதில் இங்கே இருக்கணும். ஆனால் ஒரு துண்டு காணியும் தருவாரும் இல்லை, காணி கிடைக்கவும் இல்லை, வீட்டு திட்டங்கள் கிடைக்க இல்லை. அன்றாடு ஜீவியமே எங்களுக்கு சீரடியுமாக கிடக்கு. சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நாங்கள் அங்கே ஓடி இங்கே ஓடி திரிஞ்சு ஏதாவது உதவி செய்வாங்கள். எதுவும் கிடைக்கும்ட்டு நானும் கொடுக்காத இந்த கடிதங்கள் கொடுக்காதது இல்லை. மண்ண செடிகளில் இருந்து எல்லாம் கொடுத்து ஒன்றுமே கிடைக்க இல்லை. 3-4 சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் கூடி கிடந்துருக்கிறேன். கடவுளே லாஞ்சத்தாலே என்ன தூக்கி ஓட இந்த பிள்ளைகளாலே மேலாது செத்து சாப்பிட்டி வாங்கக்கூடிய வழி இல்லை எனக்கு. இப்போ இங்கே யாரோட இருக்கிறீங்களா? கூட மகனோட இருக்கிறீங்க? மகனோட இருக்கிறோம். நான் மகனோட இருக்கிறேன். அவனே உழைப்பில்லை, வரிப்பில்லை. அதுகளே போ கைதடியில் போய்க்கிடான்னு கூடி சொல்லுதுகள். ஏன் ஒன்றுக்கும் வழி இல்லை, தங்களால் பார்க்க முடியல, கைதடியில் போய்க்கிடா கொண்டுதுகள். சாப்பாடு ஒரு நேரம் தின்ன இல்லைண்டா தலையை சுத்ததுக்கு. மகனுக்கு என்ன இயலாது? என்ன பெருத்த அது மகனுக்கு இயலாது, அந்த மகனுக்கும் இயலாது, இந்த மகனும் ரெண்டே ரெண்டு மகன் மாறுகள், அந்த ரெண்டு பேருக்கும் இயலாது. மொத்தம் எத்தனை பிள்ளைகளம்மா உங்களுக்கு? எனக்கு 8 பிள்ளைகள். 4 பிடியங்கள் பிடிப்பட்ட உடனே போதி போதி வளர்த்த 4 பிள்ளைகளும் இல்லை. 11 வயசு பொம்பளை புள்ள, 3 வயசு ஆம்பளை புள்ள என்ற புருஷன் நிம்மதியில் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு கவரோட மருந்தை கொடுத்து
என்ன புரிசனி செத்தது நான் எத்தனையில் துன்பப்பட்டு நான் இருக்கிறேன் நிறைய பேர் ஒரு பொம்பளை நான் செத்துருவான் தூக்கப்படுவேன் எல்லாம் மறந்த பிடிச்சி செத்துருவான் காணாம போனால் இது பதிஞ்சிருக்கு மூண்டு பதிஞ்சிருக்கிறேன் மூண்டு பிள்ளைகள்ட்ட இந்த இது பதிஞ்சிருக்கிறேன் இந்த இது பதிஞ்சிருக்கிறேன் இந்த கொழும்புக்கு அனுப்பி கொழும்புல இருந்து வந்தது இந்த இது பெற்றுக்கொண்டமுண்டு இதுதான் மூண்டு பிள்ளைகள்ட படம் மூத்தவன் இருந்து எல்லாம் பாலப்பழம் உங்களை மாதிரி என்ன பிள்ளை ஒன்று இருந்தால் அதுக்குள்ளே இருக்கு உங்களை பார்த்தா இந்த பிள்ளைய வாங்குது என்ன பேர் எனக்கு லலிதா எத்தனை வருஷமா சொன்னாதில் இருக்கிறோம் நாங்கள் இப்போ 50 வருஷ காலம் வாங்கிட்டு இருக்கிறோம் வாழ்ந்து கொண்டு வாழும் இதுக்கே எங்களுக்கு இங்கே என்ன உதவியும் இல்லை தாரையில் இஎஸ்எம்ஆரோ யார் வந்து நிறுவனங்கள் சாமான் கொடுத்தாலும் தாரையில் நாங்கள் ஒரு வசதியான நாட்கள் நினைக்கணும் ஆனால் சாப்பாடுக்கு எங்களுக்கு வழி இல்லாமல் கஷ்டத்தின் நிமித்தம் பிள்ளைகளை பெற்றால் தான் பிள்ளைகளாலே ஒரு பிரோசனம் இல்லாமல் தான் வாழ்கிறேன் நான் உண்மையாக ஒரு பொம்பளை பிள்ளைகளால் இருக்கு எனக்கு அதோட பிரிச்சனைக்கும் வருத்தங்கள் கால் கையில் அவருக்கு கால் கை நடக்கல கிடந்தவர் 5 மாதமாக வீடல நேற்று இல்லை எங்களை வீட்டு திட்டங்களும் இல்லாமல் சொந்த காணி எங்கள் தரையில் தானே காணிக்காரன் அவர் தந்தால் தான் நான் அங்கே தரவிடமான சொல்லினோம் சாப்பாடுகளுக்கு கஷ்டம் ஒரு நாளைக்கு தின்னு 5 நாளைக்கு இருந்து அப்படி மகனுக்கு முட்டு வர சில நேரத்தில் நாங்கள் தேத்தண்ணியும் இல்லாமல் தான் இருப்போம் குடிக்கிழமை மகளை எல்லாம் சும்மா தானே விளம்பி போகிறோம் சாப்பாடு பழம் ஒன்றும் இல்லை நான் சமையல் ஒன்று சமையலும் இல்லை அப்போ மத்தியானம் குடி ஒன்றும் இல்லை இப்போ இந்த இடாவுக்கு ஒன்றும் இல்லை அப்படி ஒரு நேரம் தான் என்ன செய்கிறார் சியானா பள்ளிக்கூடம் போகிறீங்களா எங்க நர்சரி அப்போ என்ன சாப்பிட்ட காலம் ஆ சாப்பிடலையே காலமே இங்கே பாரு என்ன பாரு காலமே சாப்பிடலையே ஏண்டா ஆ என்னையா இனிதான் சாப்பிடணுமா வணக்கம் வணக்கம் என்ன வருத்தம் உங்களுக்கு எனக்கு கை புரைப்பு கால் புரைப்பு நெஞ்சு எரிவு பாரங்கள் தூக்க மாட்டேன் சின்ன சின்ன வேலை இருந்தால் செய்வேன் அப்படி இல்லையாண்டா என்ற பிள்ளையெல்லாம் பார்க்கும் அதுவளுக்கும் கஷ்டம் 2-3 நாளாக சாப்பாடு இல்லாமல் இருந்தேன் என்ன இருக்குது யார்கிட்ட சொல்லி பிள்ளைகளுக்கு எங்கள் பிள்ளைகள் வந்துட்டு பேசாமல் போங்கள் தேத்தனி இருந்தால் தேத்தனியை குடிங்க அப்படி இல்லையாண்டா ஓடி போங்கள் அன்றைக்கு இப்போ டெலிஃபோன் எடுத்து கதைச்சது அப்போ அங்கே வைரவர் கோயிலில் சமையல் நடக்குது அங்கே வேண்டிக்காந்து வைங்கோ சாப்பிடுவோம்ட்டு இப்போ இந்த வேண்டிக்காந்து வச்சு தான் சாப்பிட்டாரு கோவிட் சாப்பாடு என்ன வேலை உங்களுக்கு தெரியும் செய்கிறேன் நான் கூட முந்தி கூடுதலாக நான் சமையலுக்கு தான் போடுறேன் எனக்கு பரம்பரையே நாங்கள் ஆதி காலமே எங்கள்கிட்ட சமையல்லாம் நாங்கள் சமைக்கிறாரு அப்படி இல்லையாண்டா கொழும்புக்கு போய் வரேன் நான் அப்போ அந்த நேரமெல்லாம் உடம்பு நல்ல மாதிரி ஆரோக்கியமாக இருந்தேன் இப்போ எல்லாம் கஷ்டமாக போச்சுது முந்தி நடக்கலாம் அது ஒழும்பி இருக்கலாம் லெட்டுக்கு போகலாம் பாத்ரூம் போகலாம் என்ன பிள்ளையும் மனுஷியும் தான் பிடிச்சி கொண்டு போய் போடுறாரு இப்போ கொஞ்சம் சுவ மாதிரி இப்போ கை காலெல்லாம் எறிவு உர்ற விரைப்பு என்னால் ஓட இயலாது பாரங்கள் தூக்க இயலாது இல்லை தான் சமைப்போம் இல்லை இல்லை அவ்வளோ தானே நாங்களா இப்போ கடைகளில் இல்லை சிறுவினங்களை தம்பி நாங்கள் வசதி இல்லை வேப்பில் ஜலங்களும் மதிக்கிறதே இல்லை இன்றைக்கு யூசி விளாக்ஸில் வந்து நாங்கள் சுண்ணாகத்தில் இருக்கிற சபாதிப்புள்ள குடியிருப்பில் இருக்கிற செல்வமண்ணன் அவர்கிட்ட குடும்பத்தை சந்தித்தோம் அவை கதைச்சதை வச்சுக்கொண்டும் அவை இந்த வீட்டின் நிலைமையை பார்த்துக்கொண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவை எந்த ஒரு கொடிய வறுமையில் இருக்கணும் இந்த நிலைமை என்னென்னு உங்களுக்கு இப்போ விளங்கியிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு மக்களே இப்படியான மனிதர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டான் இருக்கணும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை அவைக்கு செய்யுங்க அவங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணுமெண்டு அதை பார்த்து கொண்டு நீங்கள் யாராவது அவர்களுக்கு உதவி செய்தால் கட்டாயம் ஒரு மாற்றம் வரும் எல்லாம் நல்லது நடக்கும் ஜோசிக்கான் ஆமாம் சரி மீண்டும் ஒரு யூசி ப்ளாக்ஸில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் ஜான்ஸ் நன்றி